வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைனசைட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் மேம் சைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக விட்டுருவோம் ஆனால் இப்போல்லாம் நார்மல் கோல்டா சைனஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு நோயாகவே இருந்துகிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன சைனஸ்னா எக்ஸாக்டாக என்ன மேம் நார்மல் கோல்டுக்கும் சைனஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம் ஓகே இப்போ நார்மல் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருமல் இருக்கும் இருமலை தொடர்ந்து நெஞ்சு சளி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி காமன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் மட்டும் நம்மளுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சளி வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டி ஆயிரும் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இல்லாட்டி லைட் எல்லோ கலரில் இல்லாட்டி கொஞ்சம் ஒயிட் கலர்லேயே நம்மளுக்கு வந்து கிளவுடி ஒயிட் கலரில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஜெல் மாதிரி நம்மளுக்கு விஸ்கஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் சளி வந்து நம்மளுக்கு கெட்டி ஆக ஆரம்பிச்சிரும் தேர்ட் டே ஃபோர்த் டே அப்படிலாம் நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ டென் டேஸ்க்குள்ளே அந்த டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு சளி வந்து வாட்டரையாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி அது நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிரும் சப்சைட் ஆயிடும் அப்படியே நம்மளுக்கு க்யூர் ஆகிடும் இதுதான் காமன் கோல்டு அந்த கோல்டு இருக்கப்போ ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவர் சேர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி தலபாரம் இந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருக்கும் டைஜஷன் இஷ்யூ இஸ்யூஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி சுத்தமாக பசி வந்து இருக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்னீசிங் வந்து அசோசியேட்டடாக இருக்கும் இருந்தாலும் இருக்கும் இல்லாமல் கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம் அதே மாதிரி காஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும் காஃப் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு நெஞ்சிலேருந்தும் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் இது நம்மளுக்கு காமன் கோல்டுனுடைய நம்மளுக்கு சிம்டம்ஸு இந்த சைனசைட்டஸ் அப்படின்னா நம்மளுக்கு இயர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனே நாலு டு அஞ்சு மணி இல்லாட்டி அஞ்சு டு ஆறு மணி அந்த மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இயர்லி மார்னிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா அந்த டைம் வந்து இருக்கும் ஸோ அதனால் பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஆக்சிஜனை வந்து நல்லா சப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் வந்து லங்ஸ் நல்லா வேகமாக நல்லா ஆக்டிவேட்டடாக நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே கண்டினியூஸாக தும்மல் போடுவாங்க சாதாரணமாக கோல்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ ஸ்னீசிங்ஸோடு நம்மளுக்கு விட்டுரும் ஆனால் இந்த சைனசைட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பத்துலேருந்து நூறு தும்மல் வரைக்கும் கூட ஒரு சில பேர் வந்து போடுவாங்க தொடர்ந்து அடுக்கு தும்மலாக வரும் தொடர்ந்து ஒரு பத்து தடவை கண்டினியூஸாக தும்மிட்டே இருப்பாங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திரும்பவும் தும்மிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோடு அவங்களுக்கு தும்மல் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து அவ்வளோ பாரம் அவ்வளோ வலியோட சேர்ந்து காணப்படும் தும்மல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நம்மளுக்கு மூக்குல இருந்து நீர் வந்து ஒழுக ஆரம்பிச்சிரும் மூக்குல இருந்து நம்மளுக்கு நீர் வடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நீர் வந்து அப்படி தாரத்தாரியா நம்மளுக்கு ஊற்றும் நம்மளுக்கு வடியும் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நீர் சக்ரீஷன்ஸ் உள்ளுக்குல இருந்து நம்மளுக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சோடனே குளிக்க போவாங்க இல்லாட்டி ப்ரஷ் பண்ண போவாங்க அப்போ அந்த டைம்ல வந்து குளிர்ந்த நீருக்குள்ள வந்து கையை விட்டுட்டாங்க அப்படின்னாலோ இல்லை நம்மளுக்கு கீழே தர வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு அதே மாதிரி பாத்ரூம்குள்ள நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈரத்துல வந்து காலை வச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த தும்மல் ஆஹ் மூக்குல இருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே அதே மாதிரி சைனசைட்டஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மூக்குல இருந்து நீர் வடிகிறதும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு சில பேர்த்துக்கு நீர் வடி ஆரம்பிக்கும் காது வலி வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் காது நம்மளா அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இயர் பெயினும் இருக்கும் அதே மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ந உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு பாலிப்சஸ் அத வளர்ச்சி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நம்மளுக்கு பார்ஷியலாக மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மெயினாக வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்ன ஒரு அறிகுறிகள் என்ன அப்படின்னா அப்படியே ஃபுல்லா மூக்குக்குள்ளே போட்டு அப்படியே தொலைக்கிற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அரிக்கும் கண்ணத்து பகுதியில் இருந்த சைடுலலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி கண்ணுன்னு ஒரு சில பேத்துக்கு நம்ம அரிப்பு வந்து ஏற் ஏற்பட ஆரம்பிக்கும் மூக்குக்குள்ளேயும் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்னீஸ் பண்ணி ஸ்னீஸ் பண்ணி அப்படியே மூக்கு ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே மூக்கு அப்படியே பிச்சு போட்டுடலாம் போல உள்ளுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனை சென்சேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலையில வந்து தாங்க முடியாத அளவு பாரம் வந்திருக்கும் தலை வலி வந்திருக்கும் கீழே குமிஞ்சாலோ இல்ல சைடுல திரும்பி பார்த்தாலோ இல்ல மேல அப்படி அண்ணாந்து பார்த்தாலோ டக்குன்னு அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கிடினஸும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனசைட்டஸ்னால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் இதோடு சேர்த்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும் சரியாக டைஜஷன் ஆகாமல் இன்டைஜன் ப்ராப்ளம் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ச சரியாக மோஷன் போகாமல் இந்த மாதிரி தொந்த தொந்தரவுகளும் நம்மளுக்கு கூட சேர்த்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க இருப்போம் சைனசைட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மையிலேயே உடம்புக்குள்ளே வந்து உஷ்ணத்தினால இந்த வியாதி வந்து நம்மளுக்கு ஏற்படும் நாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கபநாடி இருக்கும் ஏன்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சீதளம் வந்து நம்மளுக்கு உயர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நாடி வந்து கபநாடி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பித்த கபண்ணாடியாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாத கபண்ணாடியாக இருக்கும் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளமில் ஸோ கபநாடி நம்மளுக்கு கூட அசோசியேட்டடாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சளி சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய உடம்புல கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி சைனசைட்டஸ் வந்து நம்மளுக்கு என்ன காரணத்தினால நம்மளுக்கு வருது இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து எடுத்து பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம் சைனசைட்டஸ் பற்றி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம் சைனஸ் பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ இது என்னென்ன காரணங்கள்னாலலாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தலையில் நம்ம தலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஜோடி காற்றறைகள் வந்திருக்கும் அந்த காற்றறைகளில் நம்மளுக்கு எப்பவுமே காற்று மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு சுத் சுழண்டு இருக்கும் அங்கே நம்மளுக்கு அந்த கேப்பில் ஃபுல்லாக நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட்னால் வெப்பம் வந்து நம்மளுக்கு அதிகரித்து நம்மளுக்கு தலையில் நம்மளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியேறாமல் அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும் நீர் அவி மாதிரி நம்மளுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நீர் கோர்த்தது அப்படின்னா நம்மளுக்கு அப்படி மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு தலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டு அதே மாதிரி அந்த கேப்ஸ்லலாம் ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் அக்யூமுலேட் ஆகிட்டு நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறோம் உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு ஆகுறதுனால தான் நாசல் பாலிப்ஸு இல்லாட்டி ஸ்பர் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு அந்த நீர் வந்து நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அடைப்பட்டுரும் அடைப்பட்டதுக்கப்புறம் நம்ம க்ரா க்ரானிக்காக அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எதாவது மியூக்கசல் வந்து திக்கனிங் ஆகிருக்கும் மியூக்கஸ் அப்படின்னா அந்த சளி சளி அப்படியே உருண்டு திரண்டு கெட்டியாகி நம்மளுக்கு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் நம்மளுக்கு மூக்கடப்பு தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வருது இந்த காரணத்தினால நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு நாசல் செப்டம் இருக்குது பார்த்திங்களா ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க இல்லாட்டி அதில் எதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது இல்லை கஞ்ச நிட்டலாகவே நம்மளுக்கு எதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு சைனோசைஸ் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி உள்ளே ஏதாவது எலும்பு வளர்ச்சி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த கனெக்டிவ் டிஷியாவே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு கூம்பு மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இம்யூனிட்டியை வந்து குறைக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து லாங் டம்மாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வீக் ஆகி நம்மளுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் ஏற்படும் இது தொடர்ந்து நிறைய காரணங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுகிறோம் தொடர்ந்து பேசலாம் மேம் ஒரு காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க

எவ்வளவோ மருந்து எடுத்து பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்து இன்னும் குறையலை நைட்டுல தூங்க மாட்றாங்க ரொம்ப தலை வலிக்குது பாரமா இருக்குன்னு சொல்றாங்க உம் மூக்குல வந்து எப்பவும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு இல்லன்னு கையில தண்ணி பட்டா கூட அவங்களுக்கு இந்த தலை வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க மேடம் உம் சரி ஓகே அடிக்கடி காலையில தொடர் தும்மல் இருந்து உடனே மூக்குல இருந்து தண்ணி வடிதா ஆமா மேடம் சரி ஓகே இது ஈசியா சரியாயிடும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது சைனசை ஃபிப்டின் நியூஸ் இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டே இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த டைம் என்ன பண்ணுவீங்க அலர்ஜி மாத்திரையை வந்து போட்டு சரி பண்ணிடுவீங்க ஆனாலும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு பழையபடி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாள் நம்ம அலர்ஜி மாத்திரை நம்ம போட்டுகிட்டே இருக்குது அலர்ஜி மாத்திரை நம்ம போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதுவும் நம்மளுக்கு கேட்காது சைடு எஃபெக்ட்ஸ் தான் நிறைய நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கணும் காரணம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் வந்து உஷ்ணத்தினால தான் நம்மளுக்கு உருவாகுது பாடியில் உள்ள இன்டர்னல் ஹீட்னால தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் உருவாகுது எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதில் மேலே மூடி போட்டு மூடி வச்சு நம்ம அதை வந்து ஹீட் பண்ணுறோம் அடியில் அப்படி ஹீட் என்ன என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேப்பர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு அந்த ஆவி மாதிரி நம்மளுக்கு மேலே போய் அது வந்து நம்மளுக்கு ஸ்டீமாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த லிட்ல பாத்தீங்க அப்படின்னா அடியில் அந்த மூடியில பாத்தீங்க அப்படின்னா அடியில வந்து ஃபுல்லா அப்படியே நீர் ஆவி மாதிரி நம்மளுக்கு படிஞ்சிருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடியில நம்ம வயிறில் வந்து உஷ்ணம் அதிகரிக்கிறப்போ வயிறு பகுதி குடல் பகுதி அந்த மாதிரி இன்டர்னல் உறுப்பு பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு அதிகமான அளவு நம்மளுக்கு உஷ்ணம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி அது என்ன ஆகுது அப்படின்னா இதே மெக்கானிசம் தான் நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மந்தம் சரியாக டைஜஷன் வந்து ஏற்படாமல் நம்மளுக்கு மந்தம் பிடிச்சி அந்த கெட்ட டாக்சன்ஸ் அந்த கெட்ட கேஸ் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அது வெப்பத்தோடு இருக்கும் அந்த கேஸ் வந்து ரொம்ப வெப்பத்தோடு இருக்கும் அதுதான் நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு எழும்பி போய் நம்மளோட நுரையீரலை நம்மளுக்கு வந்து அழுத்தி விட்டு நம்மளுக்கு திணறல் வந்து ஏற்பட வைக்குது அதே மாதிரி அது தலைப்பகுதியில் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு தேங்கும்போது அங்கேயும் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு காது எல்லாமே நம்மளுக்கு அடைச்சிக்கும் அதனால அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு வெளியேறதுக்கு ஒரு வழி வந்து இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கு ஏன்னா மோஷனும் நம்மளுக்கு சரியா போகாது வயசுல மந்தமும் பிடிச்சிக்கும் மந்தம் பிடிக்கிறப்போ மோஷனும் நம்மளுக்கு சரியா வெளியேறாது அப்போ அந்த சைடும் நம்மளுக்கு வெப்பம் வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு டைஜஷன் ஆகாம உள்ளுக்குள்ளே இருக்கப்போ வாமிட்டிங்கும் ஆகாது நம்மளுக்கு மந்தம் பிடிச்சிருக்கப்போ அதனால நம்மளுக்கு அந்த சைடும் நம்மளுக்கு வெப்பம் வெளியேற வழி இல்லை அதே மாதிரி காதுபுறமும் நம்மளுக்கு ஒரு சில மா ஒரு மாதிரி அடைச்சிருக்கும் நீர் கோர்த்துட்டு ஒரு மாதிரி அடைச்சிருக்கும் அதனால் கண்டினியூஸாக இந்த அந்த சைடும் நம்மளுக்கு வெப்பம் வந்து நம்மளுக்கு வெளியேறாது இப்படி இருக்கப்போ நம்மளுக்கு கன்னிசாக எல் நம்மளுக்கு எல்லா சைடும் நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர் வந்து நம்மளுக்கு ரெக்கரண்டாக திரும்ப திரும்ப நம்மளுக்கு நம்ம தலையில் தான் நம்மளுக்கு போய் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு விட்டுட்டே இருக்கும் அதனால தான் சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அலர்ஜி ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அது தொடர்ந்து லாங் டர்மாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது பதினஞ்சு வருஷமாகவும் அவங்களுக்கு இருந்துட்டு இதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த இண்டஜெஷன் பிரச்சனைனால தான் நம்மளுக்கு எல்லா தொந்தரவுகளும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செரிமான உறுப்புகளையும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மந்தத்தை வந்து நம்ம களைச்சி விடணும் மந்தம் நல்லா நம்மளுக்கு கலையிறதுக்கு குப்பைமேனி நுணா இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய மருந்துகளில் வந்து நம்ம சேர்த்து மருந்துக்கெலாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் சளியை வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகளையும் நம்ம சேர்த்து நம்ம மருந்துக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் டானிக்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸும் கியூர் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ரீஎக்கர் ஆகாது நல்லா இம்யூனிட்டி நல்லா நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிடணும் ஐஜி லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்னார்மலாக ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சரியாயிரும் அதே மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம செரிமான உறுப்புகளை நல்லா வலிமைப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகளும் நம்ம சேர்த்து எடுக்கிறப்போ சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப வராது ஒரு தடவை சரியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கியூ ஃபுல் க்யூர் ஆயிடும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திரும்ப வராது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாவே போதுமானது லைஃப் லாங் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சரிங்கம்மா என்ன வயசு ஆகுதும்மா உங்களுக்கு எனக்கு அம்பத்தி ரெண்டு வயசு

அதுல லைட்டா ஹனி மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க மாறிரும் சரியா தேன் எடுத்து பாத்தீங்களா தேன் தேன் வளத்தேன் அது மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க சரியாயிரும் ஆக்சுவலா வந்து தீக்காயம் அதே மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து சூடு பட்டுருச்சு அப்படின்னா பட்ட உடனே நம்ம வந்து உப்பு இருக்கு பாத்தீங்களா தூள் உப்பு அந்த உப்பு எடுத்து நல்லா ஒரு கை வந்து நல்லா எடுத்து இவ்வளவு தூரத்துல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆவி ஆவிப்பட்டோ இல்ல பட்டோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஹாட்டான ஒரு பேனில் நம்ம கை வச்சுட்டு நம்மளுக்கு சூடு போட்டுருச்சோ அந்த டைம் வந்து நல்லா இவ்வளோ உப்பு எடுத்து நல்லா அந்த இடத்துல அப்பி வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொப்பளிக்காது ஆனால் அந்த பேர்ன்ஸ் ஆன இடத்துல நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் ஏற்படும் அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே அந்த இடத்துல நம்மளுக்கு புண் நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் பட்டுருச்சு சூடு பட்டுருச்சு அப்படின்னா கொப்பளிச்சிரும் பார்த்தீங்களா உப்பு வச்சிட்டீங்க உடனே உப்பு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொப்பளிக்காது அந்த இடத்துல நம்மளுக்கு கலர் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும் ஸ்கின் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு அமுங்கியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தானாகவே நம்மளுக்கு அது ஆறி நம்மளுக்கு பக்கு உதிர்ந்து நம்மளுக்கு சரியாயிடும் இப்போது நீங்கள் வந்து ஒன்றும் உப்பு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி தேன் தேன் வந்து நம்மளுக்கு தழும்பையும் நம்மளுக்கு ஆற்றி கொடுக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு அரிப்புகள் நம்மளுக்கு ஏற்படாமலும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தேன் நல்லா மழை தேட்டை வந்து லைட்டாக அவங்களுக்குலாம் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கொப்பில மாதிரி இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக சரியாயிரும் ரொம்ப இச்சிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆர்ஜேஆர் ஹெர்பெல் மருத்தமனையில நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தைலங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் எங்க அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க எங்கேருந்தும்மா கால் பண்றீங்க புதுக்கோட்டையிலிருந்து இருந்து கால் பண்ணிருக்கோம்மா சரிங்கம்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க எனக்கும்மா கேட்கும் ஓகே என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு நாப்பது வயசு ஆகுதும்மா

முட்டுக்கு முட்டு வலி இருக்குன்னா எல்லா முட்டலயும் வலி இங்க விரல் மூட்டு ஜாயின்ட்ஸ் ஷோல்டர் ஜாயின்ட் அது முடக்க வாதம் சொல்றாங்க எனக்கு சரி ஓகே எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் பெயின் இருக்கு அப்படினா கண்டிப்பா ரூமட்டாய்ட் ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும் சரியா நீங்க என்ன ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மாதிரி டெஸ்ட் எது எடுத்துக்கிங்களா இல்ல மேம் நான் அதனால இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வரணும் வலி மட்டும் அதுக்கு பண்றது இல்ல சரி இது முடக்குவாதம்னா சரவாங்கி வாதம் தான் சரியா நம்மளுக்கு இது வந்து ஆமவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வயிற்றுல வந்து நம்ம வயிற்றுல வந்து நம்மளுக்கு டாக்ஸிக் கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அது நம்ம ஜாயின்ஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு போய் நம்மளுக்கு தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு வலி வீக்கத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் ஜாயிண்ட்டை ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டு சைனோவியல் ஃப்ளூயிடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா பசை மாதிரி இருக்குது நம்மளுக்கு நீர்த்தவமாயிடும் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு நீர் மாதிரி நம்மளுக்கு ஜாஸ்தி ஃபார்ம் அப்படின்னா வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே எலும்பு நம்மளுக்கு நாலு கணக்காக இருக்குது அப்படின்னா எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும் எரோஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே எலும்பு வந்து அப்படியே அரிச்சிருக்கும் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ரே ஸ்கேன் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அரிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வாரத்தில் ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் தான் இது சரியாக அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரத்தத்தை வந்து நல்லா டூபிசி கவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுல வந்து அந்த டப்ளியூபிசி கவுண்ட்ஸ் வந்து அதுதான் நம்மளுக்கு செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் நம்ம உடம்ப அந்த ஜாயின்லாம் வந்து ஏதோ ஃபாரட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதவே நம்மளோட டபுள்யூவிசியே வந்து போய் அங்கே போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போது இது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா நம்மளோட ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு பியூராக இருக்கணும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் இதுதான் நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி சார்ந்த அந்த ஒரு ப்ரோட்டீன்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து காணப்படும் உயர்ந்து காணப்படும் அது எல்லாமே நம்ம குறைச்சி நார்மல் கொண்டு வரணும் அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு முழுமையாக சரியாயிரும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த குடல் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாஸ் ரெண்டுமே இருக்கும் நம்மளுக்கு நல்ல பாக்டீரியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல டைஜஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மலத்தை வந்து நம்மளுக்கு வெளியேற்றுறதுக்குலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கெட்ட பாக்டீரியாஸை கொஞ்சம் நல்லா டெஸ்ட்ராய் பண்ணி கொடுக்கும் கெட்ட பேக்டீரியாஸ்ல இருந்தால் நம்மளுக்கு டாக்ஸிக் கேஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இந்த ரொம்படாடாத்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு ஸ்டெப்டோகோக்கால் இன்ஃபெக்ஷனும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த கெட்ட பேக்டீரியாஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னளவில் உயர்ந்து அது நல்ல பாக்டீரியாஸை ஃபுல்லாக அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்போது இதுதான் வந்து கட் லைனிங் ஃபுல்லாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக்ஸிக் கேஸை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி ஏற்கனவே ஆரே ப்ராப்ளம் ரொமடாட்ஸ் ஃபேக்டரும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இது சேர்த்து நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறத ரொம்ப அதிகமாக்கி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிரும் அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய அந்த வாய்வுகளும் உங்களுக்கு களைஞ்சி வெளியேறிடும் பவல்ல வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டு ஒரு மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதிரி சவுண்டு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து குடல் அப்படி முறுக்குற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு பவல் கேஸ் தான் பவல் கேஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பாடி பெயினில் அங்கங்கே ஜாயின்ஸ்லேயும் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ பவல் கேஸும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறி அந்த பாக்டீரியாஸும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறும் அதனால் அதே மாதிரி நல்ல மோஷனும் நம்மளுக்கு கெட்ட மலம் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகிரும் ரிமோட் அடாக்டேட்டிவ் ஃபேக்டரு அதே மாதிரி சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் இஎஸ்ஆர் இது எல்லாமே நம்மளுக்கு த்ரீ மந்த்ஸில் நம்மளுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும் ஆர்எஃ ஃபேக்டர் எல்லாம் நமக்கு நெகட்டிவ் ஆயிரும் சிஆர்பி எல்லாம் நமக்கு நார்மல் ரேஜஸ்க்கு வந்துடும் இஎஸ்ஆர்லாம் நமக்கு நார்மல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ருமட்டாட் ஆத்திடஸ் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு ஏற்படாது பக்க விளைவுகள் சரியாக மருத்துவம் எடுத்துக்கிட்டாம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை கால் எல்லாமே வந்து நம்மளுக்கு முடக்கி போய் அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து நம்மளுக்கு எப்படி வளைஞ்சிருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படியே நம்மளுக்கு வந்து கரடு கட்டி நம்மளுக்கு அப்படியே முடக்கி போட்டுரும் கை கால் நீட்டி மடக்க முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுத்தி விட்டுரும் முடக்குவாதத்தில் ஸோ இது எல்லாமே நம்ம வரவிடாமல் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் முடக்குவாதத்தை வந்து நிரந்தரமாக நம்ம கியூர் பண்ணிடலாம் அதுக்கு மூலிகை மருந்துகள் வச்சு தான் நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சில பேத்துக்கெலாம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஜாயிண்ட் எல்லாமே வீக்னஸ் இருக்கும் ஜாயிண்ட் ஒரு சில பேர்த்துக்கு மூவ் பண்ண முடியாமல் இருக்கும் ஒரு சில பேத்துக்கு கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் கேர்லஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கால மாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதுகில் அதனுடைய பேக்கில் வந்து திமிழ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்த்துக்கு முடக்குவாதத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு இந்த கை பகுதிகளில் இந்த மூட்டு பகுதிகளில் இந்த மாதிரி நம்மளுக்கு உயர்ந்த மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் அது எல்லாமே வீக்கம் எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு நல்ல நார்மலாக நம்மளுக்கு கால் வந்து அந்த அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து சிகிச்சை முறை அதே மாதிரி அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது இந்த மாதிரி மருந்துகள் வந்து எடுக்கிறப்போ எந்த ஒரு பக்க விளைவு ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது எல்லா மருந்துகளும் ப்ராப்பரா வந்து சுத்தி பண்ணி தான் தயார் பண்றோம் அதே மாதிரி எல்லா மருந்துகளுக்கும் முறையாக ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசென்ஸ் லைசன்ஸ் எல்லாமே இருக்கு அதை தான் நம்ம மருந்துகள் வந்து தயார் பண்றோம் அதே மாதிரி ஆஹ் மருந்துகள் வந்து தயார் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல எல்லா ஒவ்வொரு மருந்துகளையும் நல்லா சுத்தி பண்ணி தான் நம்ம தயார் பண்றோம் கூடவே சேர்த்து இதோட காயக்கற்ப மூலிகைகளும் உங்களுக்கு ஆட் பண்ணி தான் நாங்க மருந்துகளை வந்து தயார் பண்றோம் இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு ரெஜுமினேட் ஆக ஆரம்பிக்கும் என்றும் நம்மளுக்கு வந்து இளமையா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் காயக்கருப்ப மூலிகைகள் பலன்கள்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நரைத்திரை முப்பு முதுமை வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வராத அளவுக்கு நம்மளோட உறுப்புகள் எல்லாமே நல்ல நம்மளுக்கு நல்ல சீராக நம்மளுக்கு இன்னும் எங்காவே நம்மளுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் இந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம மருந்துக்களாக தயார் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நோயும் நம்மளுக்கு சரியாகுது அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல செயல்திறன் அதனுடைய உறுப்புகளோட செயல்திறன் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராது ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள் தான் எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது

வணக்கம் வணக்கம் hersessions forge treats whales το vorher stealing reasons that. Alcohol Physical Sciences and India. CafeiosoVERаты inproblematical wichtig.trek 듯.. ,,pro chịugil SHEELA. just compliment거든. cuad Eun-, derivarai i2ikeed khif taskar ee 2Opro. ,,it'll stay in good

ரிமூவ் பண்ண பேர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நாசல் செப்டம் வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சர்ஜரி மூலமெல்லாம் நிறைய பேர் க கரெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பேஷண்ட் வந்து சர்ஜரிக்கு அப்புறமும் சைனசைட்டிஸ் பிரச்சனை திரும்ப வருது வருதுன்னு தான் இப்போ மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்படி வந்துட்டு இருக்காங்க சரியா அதனால சர்ஜரி எப்போதுமே சைனசைட்டிஸ்க்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது நாசல் பாலிப்ஸ் செப்டல் டிவியேஷன் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் சாதாரணமாக கோகனட் ஆயிலை கையில் ஃபுல்லாக நல்லா லூப்ரிகேட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மூக்கு தண்டு நல்லா நீவி இப்படி இழுத்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தண்டுவடம் வந்து உங்களுக்கு நேராக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா எப்போவுமே கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூனால தான் நம்மளுக்கு அந்த காட்டிலேஜ் போன் வந்து நம்மளுக்கு உருவாகியிருக்கு காட்டிலேஜ் போன் நீங்கள் அசைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அசைவு தன்மை உடையது அதனால கண்டிப்பாக நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு மாறி வந்துடும் இதுக்காக தான் நாங்கள் சைனசட்டிஸ்க்காக வந்து மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சை வந்து பண்ணிவிட்றோம் வர்ம சிகிச்சை பண்ணுறப்போ நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகும் நாசல் செப்டம் டீவியேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக சர்ஜரி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுற மருந்துகள் நம்ம உள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்கு தும்மல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு ஐஜி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உயர்ந்து இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கியூர் ஆகிரும் சரியாயிரும் திரும்பியும் வராது மூணே மாதம் மட்டும் கரெக்டாக மருந்து எடுங்க வர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்கள் செப்டம் டிவியேஷன் இருக்கவங்க கண்டிப்பா வர்ம சிகிச்சை சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும் திரும்ப வராமல் இருக்கும் தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் என்ன ராஜு மேம் என்ன ஏஜ் வந்து தேர்ட்டி செவன் ஆகுது மேம் ஓகே சார் என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க ஓகே மேம் ஓகே மேம் வணக்கம் குட் மார்னிங் மேம் ஆ குட் மார்னிங் சொல்லுங்க மேம் எனக்கு ஃபைமோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம் அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க

சரி ஓகே யூரின் போற இடத்துல வெடிப்பு மாதிரி எதுவும் இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்ல மேம் அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி ஓகே அந்த மாதிரி இல்ல மேம் ஓகே ஓகே இது சுகர் நார்மல் முதல்ல உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு இல்லல இல்ல 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 மேம் மேம் வரும்போது எனக்கு தெரியல மேம் ரொம்ப எரிச்சல் இருந்தது குத்துற மாதிரி இருந்தது அதாவது நீடி வச்சு குத்துறேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் வந்து பெயிண்ட் இருந்தது இச்சிங் எல்லாமே இருந்தது அது நான் அதை பத்தி நான் சரியா கவனிக்க விட்டுட்டேன் அப்புறம் ஜஸ்ட் நான் ஜென்ரலா இந்த சுகர் செக்அப் போகும்போது சொன்னேன் அப்புறம் வந்து அவங்க ஜஸ்ட் யூரோலஜிஸ்ட் ஒப்பீனியன் கேட்க சொன்னாங்க அப்ப அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுக்கு வந்து பேலனோ ஏதோ சொன்னாங்க மேம் சம்திங் அந்த இது சொல்லிட்டு சர்ஜரி மஸ்ட் பண்ணணும் அப்படியே விட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பெனைல் கேன்சர் வரது சான்சஸ் இருக்கு அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் த்ரீ மந்த்ஸ் அவரேஜ் பாத்தீங்கன்னா செவன் செவன் இருக்கு மேம் அதனால இப்ப இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மார்னிங் இப்ப எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த மாதிரி இப்போ முட்டிலெல்லாம் நார்மலா வீக்கம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி வீங்கி தெரியுது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மளுக்கு உள்வீக்கம் ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னா நம்மளுக்கு வீங்கி தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு டைட்டான மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகுற டைம்ல தான் உங்களுக்கு அந்த பெயின்னு குத்துற மாதிரி சிம்டம்ஸ் எரிச்சல் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அந்த டைமே நம்ம வந்து கவனிச்சிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காது உள்ள இன்ஃபெக்ஷன் தான் நம்மளுக்கு அப்படி டைட்டா நம்மளுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கோம் அதைத்தான் தான் வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியாயிரும் ஸோ சுகர் சரியாயிருச்சு அப்படின்னா இது சரியாயிரும் உள் வீக்கம் நல்ல யூரின் நல்லா வெளியேறி நல்ல இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக சரியாயிரும் சர்ஜரி பண்ணாமலே இது சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சுகர் குறைச்சாவே இது நார்மல் ஆகிடும் நேரில் கூட வந்து பாருங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் இன்னும் நாடி பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்கலாம் ஹெச்பி சி செவன் பாயிண்ட் செவன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக ஒன்றரை மாதம் டைம் எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்க நீங்கள் வந்து ஹெச்பிஎன்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சிக்ஸுக்கு குறைஞ்சிரும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பிள் மத்தமையில் இருக்குது அந்த அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது அதே மாதிரி சுகர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணியில உங்களுக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைச்சி ஈஸியாக கொடுத்துர்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎவன்சி லெவல் வந்து எயிட் நைன் டென் ஒரு சில பேர்த்துக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஹெச்பிஎவன்சி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் நார்மல் ஆகிடும் இன்சுலின் வந்து போடனே போட வேண்டாம் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து சுகர் வந்து முந்நூத்தி எண்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்கிற சுகர் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் நல்ல குறைச்சி கொடுத்துருக்கோம் ஃபாஸ்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே வந்து அப்படின்னா ஒரே மாதத்துல நூற்றி பத்தொம்போது அந்த மாதிரி குறைச்செலாம் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு ஸோ சுகருக்கு வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சுகர் வந்து ஒரு வியாதி அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் சுகரை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை இப்போது எல்லாத்துக்குமே சாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹெரிடிட்டி படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு காரணமே கிடையாது ஹெரிடிட்டி படி நம்மளுக்கு இருக்கும் ஹெரிடிட்டி படி நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைப் ஒன் டயபட்டிஸ் ஒரு சில பேர்த்துக்கு அந்த பேன்க்ரியாட்டிக் இல்லை செல்ஸில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஹெரிடிட்டி படியாக நம்மளுக்கு வருது ஆனா இப்போ எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு சுகர் இருக்கு அப்பாவுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அடுத்து பிள்ளைங்களுக்கும் சுகர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் எல்லாமே நம்மளுடைய ஃபுட்னால நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால தான் இந்த மாதிரி வருது அம்மாக்கு சுகர் இருந்து பிள்ளைங்களுக்கு சுகர் இல்லாமலாம் இருந்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொருத்தவங்களோட உணவு முறையும் நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வராது கண்டிப்பாக சுகர் வராது நம்ம ஸ்டாப் பண்ணும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வரவிடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணும் நம்ம வந்து பாடியை மாற்றிக்கணும் நம்மளோட டைஜஸ்டிவ் முறைகள் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் ஃபுட் எடுக்கக்கூடிய முறைகள் வந்து நம்ம சரி பண்ணணும் ஃபுட் எடுக்கிறது வந்து நல்லா சூஸ் பண்ணி எடுக்கணும் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டாக வந்து நல்லா எடுக்கணும் நார் சத்து உள்ள உணவுகள் நல்லா எடுக்கணும் அதிகமாக மாவு சத்து உள்ள உணவுகளை வந்து லிமிட்டெடாக எடுத்துக்கோங்க குறைச்சிக்கோங்க ஜாஸ்தி அளவில் எடுக்காதீங்க ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவு பொருட்களை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது அப்படியே மாறி வந்துடும் அதே மாதிரி புரோட்டீன்ஸ் கண்டென்ட்ஸும் நம்ம உணவுகளில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மாறிடும் சர்க்கரை வியாதி வந்து இது ஒரு டெஃபிஷியன்சி தான் ஒரு டிஸ்ஆர்டர் தான் இஸ் நாட் அட் டிசீஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டெஃபிஷியன்சி நம்மளுடைய இன்சுலின் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை எப்படி நம்மளுக்கு தைராய்டில்னா நம்மளுக்கு ஹார்மோன் டெஃபிஷியன்சி ஏற்படுது அதே மாதிரி தான் பான்கிரியாஸில் ஒரு டெஃபிஷியன்சி ஏற்பட்டு இன்சுலின் இன்சுலின் பற்றாக்குறையினால நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ் நம்மளுக்கு ரைஸ்ட் ஆகுது இதனால நம்மளுக்கு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகுது கண்டிப்பாக நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு சரி பண்ணிடலாம் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வரவிடாமலும் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முரு மருந்துகள் நல்ல சிகிச்சை முறைகள் என்னோடய ஆர்ஜெர் ஹெர்பிள் மருத்துவமனையில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் காலிங் தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க எங்க இருந்தும்மா கால் பண்றீங்க உங்க பேர் சொல்லுங்க மேடம் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சரிங்கம்மா என்ன வயசு ஆகுதும்மா உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா ஆமா எனக்காக தான் மேடம் சுகர் பிரச்சனை இருக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது சரிங்கம்மா டாக்டர் இருக்காங்க பேசுங்கம்மா

ஆமாம் மேடம் ஆ இது ஒரு பெரிய கவலையெல்லாம் பயப்பட வேண்டாம் சரியாயிடும் சரியா ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளுக்கு இந்த சுகர் வந்து நம்மளுக்கு இன்ட்யூஸ் ஆயிருக்கு இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிரும் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லாட்டி இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப க கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது சரியா நீங்கள் பயப்பட வேண்டாம் சரியாயிரும் கொஞ்சம் காலையில் ஒருக்க வாக்கிங் போங்க நைட் வந்து ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே எடுத்துக்கோங்க நைட் ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி நல்ல அப்புறம் சாப்பாடு வந்து நல்லா மென்று சாப்பிடணும் நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு இருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே சுகர் லெவல்ஸ் உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும் நைட் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு கா ஒரு இது வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்க பண்ணுங்க ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் உங்களுடைய ஃபாஸ்டிங்கோட சுகர் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு செக் பண்ணி பாக்குறதுனால பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணுங்க நீங்களே அவங்களோட ஃபாஸ்டிங் சுகர் லெவல் எடுத்து வச்சுட்டு திரும்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து திரும்ப உங்க ஃபாஸ்ட்டிங் வந்து எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பாயிண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் குறைஞ்சிருக்கும் அளவுக்கு நல்ல இது வந்து ஒரு எஃபெக்டிவாக நம்மளுக்கு ஒரு ரெமெடி இதை ஃபாலோ பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா இப்போ நம்மளுக்கு சுகர் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான சுவை பார்த்திங்க அப்படின்னா கசப்பு கசப்பும் துவர்ப்பும் அதை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு வர்றப்பையும் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் நல்ல கசப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலவேம்பு எடுத்திங்க அப்படின்னாலும் சுகர் நல்லா குறையும் மலவேம்பு அதை வந்து நம்ம சாறு மாதிரி எடுத்தாலும் சரி கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி காய வச்சு இலையை காய வச்சு நம்ம பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலும் சரி நம்மளுக்கு நல்ல சுகர் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சிரியான சொல்லி ஒரு மூலிகை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வாயில் ஒரு இலையை கூட நம்மளால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு கசப்பு பயங்கரமான கசப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த இலைகள்லாம் வந்து கொஞ்சம் காய வச்சு அது பவுடர் மாதிரி பண்ணி அதோட சேர்த்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் வந்து சேர்க்கணும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து ஆர்ஜியார் ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் வந்து டானிக்காக வந்து ப்ரிப்பேர் வச்சுருக்கோம் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ஒன் மந்த் டூ மந்த்தில் நல்லாவே உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருவோம் தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட ஹெச்பிஏவன்சி லெவல் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மல் பண்ணி பண்ணிடலாம் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது திருவள்ளூர்லையும் எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எங்கேனாலும் சிகிச்சைகள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர்னால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டது கை கால் எரிவு கை கால் சோர்வு மத மதப்பு உடல் சோர்வு அதிகமாக வந்து வியர்க்கிறது அதிகமாக யூரின் போகிறது அதிகமாக பசிக்கிறது அதிகமாக தாகம் எடுக்கிறது உடம்பு வந்து மெழுகிறது ஒரு மாதிரி வெயிட் லாஸ் வந்து சடன் வெயிட் லாஸ் ஆகிறது கண் பார்வை குறையிறது அதே மாதிரி சிறுநீரகம் வந்து அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாகிறது லிவரை சுற்றி கொழுப்பு படுகிறது சைலண்ட் அட்டாக் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளும் நம்மளுக்கு சுகர்னால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு புண்ணு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆறாமல் குழிப்புண் மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் புண்ணை பார்த்திங்க அப்படின்னா குதிகாலில் இல்லாட்டி சைடில் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பெரிய இந்த விரல் ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு விரல் வந்து உள்ளே கரெக்டாக போகிற வரைக்கும் தொலை போட்டு அவங்களுக்கு குழிப்புண்ணா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் எலும்பையும் தொலை போட்டு இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி சைட்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர்னால குழிப்புண் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உள் அந்த ஓட்டை வந்து போட்டு உள்ள எலும்பு எலும்பு மேலே ஓடக்கூடிய அந்த ரத்த நாளும் அந்த நரம்பு எல்லாமே நம்மளுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் சீலோட சேர்ந்துக்கிட்டு அந்த அளவுக்கு குழிப்புண் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் சுகர்னால ஆறா புண்ணா ஜாஸ்தியாக ரன மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை தைலத்தை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்து அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள சுகர் டானிக்கும் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆறா புண்ணும் சரியாயிடும் சுகரும் நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் ஹெச்பிஎன்சியும் நார்மல் ஆகிடும் அதே மாதிரி வாழ்வியல் முறையை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு திரும்ப வராது சக்கரனுடைய அளவுகள் திரும்ப நம்மளுக்கு அதிகரிக்காது இப்படியே நம்ம சரி பண்ணிடலாம் இருபது வகையான நீரிழிவு நோயும் தீரும் அதனால தான் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை முறைகளும் சொல்லியிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக சுகர் கியூர் ஆகிடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்